அவனும் நானும் அத்தியாயம் 23. உன்னில் நான் நினைகையில் மலையாகிறேன். மலையோடு நான் நினைந்தால் உன் மனதோடு நினைந்திடும் மழலையாகிறேன். கடல் காற்று அவனின் நாசியினை மெதுவாய் வருட காரினுள் கண்களை மூடி அமர்ந்திருந்த கார்த்திக் கிருஷ்ணனின் மனமோ அந்த கடல் அலைகள் போலவே அங்குமிங்குமாய் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. முன்னை விடவும் இப்போதெல்லாம் அவளின் நினைவுகள் அவனை அதிகமாய் ஆளத் தொடங்கியிருந்ததில் அவனிற்கு அவனின் மேலே அதீத கோபம் ஏற்பட தொடங்கியிருந்தது. இதில் அவனின் தாயின் தற்போதைய உடல்நிலை வேறு அவனை இன்னுமாய் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது. அவர்களின் இறுதி காலத்தில் அவர்கள் அவனிடம் எதிர்பார்க்கும் ஆசைகள் எதையுமே நிறைவேற்றி கொடுத்துட முடியாத ஒரு சூழலில் அவனை கொண்டு வந்து நிறுத்திய அந்த காதலை நினைக்கையில் அவனின் மனம் சினம் என்னும் அனலில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. எந்த காதல் தன் வாழ்க்கை முழுவதையுமே அழகாக்கப் போகிறது என ஒரு காலத்தில் எண்ணியிருந்தானோ அதே காதலை அவன் வாழ்க்கையையே மொத்தமாகவே புரட்டி போட்டதில் காதல் கல்யாணம் என்கிற வார்த்தைகளையே முழுவதுமாய் வெறுத்திட துவங்கியிருந்தான். ஒரு காலத்தில் அவளின் பொய்யான பார்வைகளையும் பொய்யான காதல் வார்த்தைகளையும் முட்டாள்தனமாக நம்பி ஏமாந்திருக்கோமே என நினைக்கையில் அவனிற்கு அவன் மீதான ஆத்திரமை பல மடங்காய் அதிகரித்தது. ஆனால் இந்த கோபம், வருத்தம், வெறுப்பு என எல்லாவற்றையும் கடந்து அவனின் மனதின் ஏதோ ஒரு மூலையில் இப்போதும் கூட அவளின் விழிகள் அவனிடத்தில் மட்டுமே ரகசியமாய் கூறிய அந்த மொழிகளில் கலப்படம் இருந்ததாய் தோன்றவில்லை அவனிற்கு. இருந்தும் கூட அவனால் தன் கண்களால் பார்த்ததையோ காதால் கேட்டதையோ நம்பாமல் இருந்திடவும் முடியவில்லை. இந்த வாழ்க்கைதான் எவ்வளவு விசித்திரமானது! மனதில் காதல் இருக்கும் வரையிலும் பார்க்கும் அனைத்துமே அழகாக தோன்றும். அதே மனதில் சந்தேகமும் பயமும் வந்துவிட்டால் சரியாக இருப்பது கூட சில நேரங்களில் தவறாக தோன்றும். அவ்வாறானதொரு சூழல்தான் அவனையும் இந்த நிலை வரையில் துரத்தி கொண்டே இருக்கின்றது. அவனுக்கான இந்த குழப்பத்தை தீர்த்து கொள்வதற்கும் அவனின் ஒட்டுமொத்த கேள்விகளுக்கான பதில்களை தெரிந்து கொள்வதற்கான வழிகள் அன்றைய நிலையில் பலது அவனுக்காக காத்து கிடந்தன. ஆனால் அந்த வழிகளில் சென்று தெளிவினை பெற்றுக்கொள்ள அவனின் ஆண் என்ற கர்வம் அவனிற்கு இடம் கொடுக்கவில்லை. மாறாக அவனின் இந்த கோபமும் கர்வமுமே அவனையும் அவன் காதலையும் இன்று இந்த நிலையில் வைப்பதற்கு காரணமாகவும் அமைந்துவிட்டது. அதனால்தான் என்னவோ அவனின் மனத்தீயினை அவனால் இப்போது வரையிலும் அணைத்திடவும் முடியவில்லை. அவனின் மனம் என்னதான் விதண்டாவாதமாக மறுத்தாலும் ஒன்றை மட்டும் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஆம், அவனின் இந்த தீயினை அணைக்கும் நீராய் அவளால் மட்டுமே இருந்திட முடியும் என்று. நினைவுகள் அவனை கொஞ்சம் கொஞ்சமாய் பின்னோக்கி அழைத்து கொண்டிருந்த அந்த அழகிய தருணத்தில் அவளின் பக்கங்களை மீண்டுமாய் புரட்டி பார்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை வானிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த மலைத்துளிகள் அவனிற்கு வழங்கிச் சென்றன. காரின் கண்ணாடியினை நினைத்த துளிகள் அவனின் உள்ளத்தையும் நினைத்திட ஆரம்பிக்க அன்றொரு நாள் மாலையில் அவளோடு இணைந்து அவன் நினைந்த அந்த தருணத்தை மெதுமெதுவாய் மீட்டி பார்த்திட துவங்கியது அவன் மனது. மலையில் நினைவதையே வெறுப்பவன் அன்று அவளுக்காக நினைந்தான், அவளோடு இணைந்து நினைந்தான். அதுவரையில் அவன் ரசித்திடாத அந்த மலை துளிகளை அன்று அவளின் ரசனையில் புதிதாக கண்டான். அவள் மலையினை ரசிக்க, இவன் அவளை ரசிக்க, அந்த நாள் அவனுக்கும் அவளிற்கும் மற்றும் ஒரு முக்கிய நாளாய் மாறிப்போனது. அன்றைய அந்த தொலைபேசி உரையாடலின் பின்னர் இருவருமே சந்தித்திருக்கவில்லை. என் தொலைபேசியில் கூட ஒருவரிடத்தில் ஒருவர் பேசிக்கொள்ளவும் இல்லை. அவன் அழைப்பான் என்று அவளும் அவள் அழைப்பாளா என்று அவனும் காத்திருந்ததில் நாட்கள் மட்டுமே தான் கரைந்து போனது. அதன் பின்னர் மிட்வெகேஷனும் வந்துவிட்டதால் அவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பும் அமையவில்லை. அதனால்தான் என்னவோ அன்றைய அந்த மழை நாள் அவர்கள் இருவருக்குமே இன்னும் சிறப்பாகி போனது. பொது நூலகத்தின் ஸ்டடி ஹாலில் இருந்து படித்து கொண்டிருந்தவளுக்கு நேரம் போனதே தெரியவில்லை. அவளது அன்னை அழைக்கவும் தான் நேரத்தை பார்த்தவள் உடனே வருவதாக அழைத்த அன்னைக்கு அறிவித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். வெளியில் வந்து பார்த்தவளுக்கு மழை வருவதற்கான அறிகுறி இருந்ததாலோ என்னவோ அந்நேரத்திற்கான இருச்சியை விடவும் அதிகமான இருள் வானிங்கும் வியாபித்திருந்தது. அவள் வளமையாக செல்லும் பேருந்து இன்னும் சிறிது நேரத்தில் வந்துவிடும் என்பதால் எதிரிலிருந்த பேருந்து தரிப்பிடத்தில் போய் நின்று கொண்டாள். அவள் அதற்குள் தஞ்சம் புகுந்த மறுநொடியே மலையின் துளிகள் மண்ணில் விழ கையை நீட்டி அதன் தூரல்களோடு விளையாடி கொண்டிருந்தவளின் இருதயம் திடீரென அடித்து கொள்ள ஆரம்பித்தது. அதற்கான காரணத்தை அவள் அதிகம் தேட வேண்டிய தேவை இருக்கவில்லை. நின்ற இடத்திலிருந்தே திரும்பி பார்த்தவளின் விழிகளை அடைத்து கொண்டு நின்றான் அவளின் காதல் கண்ணன். யாரை அவள் காணாது இத்தனை நாட்கள் தவித்தாலோ அவன் அங்கே அவளை பார்வையால் வருடியவாறு நின்று கொண்டிருந்தான்.
அவளும் அவனிலிருந்து விழிகளை விலக்கவில்லை. அவனும் அவளை விட்டு பார்வையை வேறுபுறம் திருப்பவில்லை. சிறிது நேரத்திற்கு ஒருவரிடத்தில் ஒருவரை இழந்து கட்டொன்று நின்றவர்கள் பேருந்தின் ஹாரன் சத்தம் கேட்கவும் தான் அவர்களுக்கிடையிலிருந்த மாய நிலையினை கலைத்து கொண்டு வந்து நின்ற பேருந்தில் ஏறிக்கொண்டார்கள். அவள் அமர்ந்த இருக்கைக்கு பின்னதாகவே வந்து அமர்ந்து கொண்டவன் அவளின் இடத்திற்கே பயணச்சீட்டினையும் பெற்றுக்கொண்டான். ஏற்கனவே அவனின் வாசத்தில் தன்னை மொத்தமாய் இழக்கத் தொடங்கியிருந்தவள் பின்னிருந்து அவளின் கழுத்து பகுதியினை தீண்டிக் கொண்டிருந்த அவனின் மூச்சுக்காற்றில் எதுவென்றே சொல்லிட முடியா இனிய அவஸ்தைக்குள் விருப்போடு சென்று மாட்டிக்கொள்ளவும் செய்தாள். இப்போதெல்லாம் அவள் சிறைப்பட்டுக் கொள்வதில் வருத்தம் கொள்வதில்லை, மாறாக அவனிடத்தில் கைதியாகிக் கொள்வதில் ஆனந்தம் கொள்ளத் துவங்கியிருந்தாள். எப்போதும் போலல்லாது அந்த குளிர்காற்று அவளை சுற்றி புதிதாய் ஒரு மாய வலையை பின்னிக் கொண்டிருந்தது. பேருந்தின் ஜன்னல் கம்பிகளில் பட்டு தெரித்த துளிகள் அவள் இருதயம் வரை தொட்டுச் சென்றதில் அவள் இதழ்கள் அவள் அனுமதியின்றியே அவனுக்கான வரிகளை மௌனமாய் முணுமுணுத்து கொண்டன. தவிக்கின்ற என் பெண்மையில் குளிருது என் வானிலை, என் தேடல்கள் உன் பார்வையில், வான்மலை என் பூமியில் நடுங்குது உன் தீண்டலில், என் சுவாசங்கள் உன் மூச்சினில். இங்கே இவள்தான் காலநிலைக்குள் அந்த காதல் தந்த மாற்றத்தில் தன்னை மறந்து சிக்கித் தவிக்கிறாள் என்று நினைத்தாள். அங்கே அவனோ அவளை விடவும் புதியதொரு உலகத்தில் உழன்று கொண்டிருந்தான். அவளின் கருங்கூந்தல் ஒரு பக்கம் காற்றில் அசைந்து அவனின் முகத்தில் புது கோலங்களை வரைந்து கொண்டிருந்ததென்றால் அவள் அணிந்திருந்த துப்பட்டா நொடிக்கொரு முறை அவனை சீண்டிக் கொண்டிருந்தது. தாயின் வாசம் மட்டுமே அறிந்திருந்தவன் முதற் தடவையாக அவளின் வாசத்தையும் தன் சுவாசத்தோடு பத்திரப்படுத்தி கொண்டான். அரை மணி நேர பயணம் அரையோகமாய் அவர்களுக்கு கழிய அவள் இறங்குமிடமும் வந்தது. அதுவரையிலும் எதையுமே நினையாமல் இருந்தவளிற்கு இறங்குவதற்கு தயாரான போதுதான் தான் இன்று குடையெடுத்து வரவில்லை என்பதே நினைவிற்கு வந்தது. புத்தகங்கள் மட்டுமில்லை என்றால் குதூகலமாய் நனைந்து கொண்டே வீடு வரை சென்றிருப்பாள். ஆனால் இப்போது என்ன செய்வதென்று புரியாது பேருந்தின் வாசற்படியிலேயே நின்று யோசித்து கொண்டிருந்தவளின் முன்னால் குடையொன்று விரியவும் நிமிர்ந்து பார்த்தாள். ஆம், வேறு யாரும் இல்லை, அவனேதான் குடையை அவளிற்கு மேலாய் பிடித்து கொண்டவாறே கண்களால் அவளை இறங்க சொன்னான். அவள் இறங்கியதுமே மலைத்துளிகள் அவளை நினைத்திடாத வண்ணம் குடையை பிடித்து கொண்டவன் தானும் அவளுக்கருகே நெருங்கி குடைக்குள்ளாக வந்து கொண்டான். ஏற்கனவே அவனின் அருகாமை அவளை ஏதோ செய்து கொண்டிருந்தது. இதில் அவன் நெருங்கி வேறு வந்ததில் அதுவரை அமைதி காத்த அவளின் இதயம் மீண்டுமாய் அடித்து கொள்ள ஆரம்பித்தது. அவளது வீட்டினை அடைவதற்கு சிறிது தூரம் நடக்க வேண்டியிருந்தது. அதுவரையிலும் அவனோடு அப்படி செல்வதும் சாத்தியமற்றது என்பதால் புத்தகங்கள் நனைந்தாலும் பரவாயில்லை என்று குடைக்குள்ளிருந்து விலகிட முற்பட்டாள். ஆனால் அவளை விலகிவிடாது அவனது கரம் அவளை தடுத்து நிறுத்தி கொண்டது. முதலாவது லேசாகத்தான் அவனது கரம் அவளை தொட்டு கொண்டிருந்தது. இப்போதோ அவனது அந்த இரும்பு பிடி அவனை நிமிர்ந்து கூட பார்க்க விடாது அவளை நாணத்தோடு தலைகுனிந்திட செய்தது. யாரேனும் பார்த்து விடுவார்களா என்ற பயம் ஒரு புறம், அவனின் மூச்சுக்காற்றின் தீண்டலில் நடுங்க துவங்கியிருந்த அவளின் மேனி இன்னொரு புறம் என்று அங்கே அவன் மனதோடு கொஞ்சம் கொஞ்சமாய் நெருக்கமாகிக் கொண்டிருந்தாள். தன் கரத்தை பிடித்திருந்த அவனது கரத்தையே பார்த்து கொண்டிருந்தவள் அவன் அவளது தவிப்புகள் அனைத்தையும் கண்வெட்டாமல் பார்த்து கொண்டிருந்ததையோ அவளை விழிகளாலேயே வருடி கொண்டிருந்ததையோ அவள் அறிந்திருக்கவில்லை. அவனது கரத்திலிருந்து அவளது கரத்தினை விடுவித்தவன் அவள் விழிகளை நிமிர்த்தி பார்க்கவும் அந்த இரு விழிகளுக்குள் அவனை தேடிட ஆரம்பித்தான். அவனின் தொடுகையில் நாணம் கொண்டாலும் அவனது விலகலை அவள் ஏற்க மறுக்கிறாள் என்ற உண்மையில் அவனின் காதல் கர்வம் கொண்டது. மலை அவர்களின் குடையினை நினைக்க அந்த இருவரின் உள்ளங்களும் குடைக்குள் நனைந்து கொண்டிருந்தது. எவ்வளவு நேரத்திற்கு அப்படியே நின்றார்கள் என்பதை இருவருமே அறிந்திருக்கவில்லை. இடியின் சத்தம் அவர்கள் இருவருக்கும் நிகழ்காலத்தை உணர்த்த முதலில் அதிலிருந்து விடுபட்டு கொண்டது அவன்தான். அவளது கரத்தில் குடையினை கொடுத்தவன் விலகி நடந்திட ஆரம்பித்தான். ஆனால் அதுவரையிலும் அவனது நெருக்கத்தில் தவித்தவளிற்கு கூட அந்த விலகல் பிடித்தமானதாய் இருக்கவில்லை. அசையாமல் அதே இடத்தில் நின்றவள் அவன் திரும்பி பார்த்து என்னவென்று கேட்கவும், இல்லை, இந்த குடையை நீங்களே பிடிச்சுக்கோங்க, எனக்கு மலையில் நினைறது பிடித்தமானதுதான். ஆனால் எனக்கு பிடிக்காதே என்று அவன் ஒருவித சிரிப்போடு கூறவும் இப்போது அவனை கேள்வியோடு நோக்குவது அவளது முறையாகிற்று. எனக்கு மலையினாலே பிடிக்காது, ஆனால் ஏன்னு தெரியல இன்னைக்கு நினையணும்னு தோணுது. உன் கூட சேர்ந்து இதை ரசிக்கணும்னு மனசு ஏங்குது, என் கூட வரமாட்டியா?
என்று ஈரத்துளிகள் முகத்தில் வழிய காதலோடு கேட்பவனிடத்தில் மறுத்து கூற அவளால் எப்படி முடியும்? மறுபேச்சின்றியே அவனின் நடையோடு இணைந்து கொண்டாள் அவள். அதன்பின் அவள் மௌனத்தை துணை கலைத்து கொள்ள அவன் மட்டுமே பேசியவாறு வந்தான். உனக்கு ஒன்று தெரியுமா, இதுவரைக்கும் இந்த மழை வரும்போது எனக்கு எதுவுமே தோன்றியதில்லை. ஆனால் இனி அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இனி ஒவ்வொரு தடவையும் இந்த மழை வந்து என்னை நினைக்கும்போது உன்னோட ஞாபகம் என்னை அணைக்காமல் விடாது. இப்படியெல்லாம் பேசுறது நானா என்று தெரியல. ஆனால் நான் இப்படி மாறிப்போனதுக்கான காரணம் நீன்னு மட்டும் தெரியுது என்று அவளை பார்த்து அர்த்தத்தோடு புன்னகைத்தவன் அவள் பதிலேதும் சொல்லாமல் அமைதியாக வரவும், உனக்கொன்னும் சொல்றதுக்கில்லையா? அவன் அப்படி கேட்டதும் அவளிற்கு உண்மையிலேயே என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அதனால் தலையை இல்லை என்னும் விதமாக ஆட்டிக்கொள்ள மட்டுமே செய்தாள். அவளின் அந்த செய்கை கூட அவனிற்கு பிடித்து போக அவளைப் போலவே செய்து புன்னகைத்தவன், சரி, எப்போ உனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு. நீ சொல்லி நான் கேட்கணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்கு. அதனால் ரொம்ப நாள் காக்க வச்சிடாத என்று அவன் கேட்ட மறுநொடியே சொல்லிடு துடித்து அவள் உதடுகளை கஷ்டப்பட்டு அடக்கி வைத்து கொண்டாள் அவள். ஆமாம், உன்னை எல்லோரும் எப்படி கூப்பிடுவாங்க? அதிகமாக எல்லோரும் கீர்த்துன்னு தான் கூப்பிடுவாங்க என்று அதற்கு மட்டும் அவள் அக்கறையாய் பதிலளிக்கவும், இதுக்கு மட்டும்தான் பதில் வருமாக்கும் என்று அவன் புருவம் உயர்த்தி சிரிக்கவும், பதில் சொல்கிற மாதிரி கேள்வி கேட்டால் எல்லாத்துக்குமே பதில் வரும் என்று அவளும் கேலி புன்னகையோடு பதிலடி கொடுத்து கொண்டாள். சரி, அப்போ சொல்லு, நான் உன்னை எப்படி கூப்பிடட்டும் என்று அவன் பதிலிற்கு மடக்கவும், அது கூப்பிட்றவங்க பிரச்சனை, அவங்க அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி கூப்பிட்டுக்க வேண்டியதுதான் என்று மறைமுகமாய் பதிலளித்தவள் அவன் பணிவாக கை கட்டி சரிங்க மேடம் எனவும் பெரிதாக சிரித்து கொண்டாள். ஆனால் அவள் மனதிற்குள்ளும் அவன் தன்னை எப்படி அழைப்பான் என்ற ஆவல் அதிகமாகவே இருந்தது. இதுவரையிலுமே இருவரும் கதைத்த வரையில் அவன் ஓர்முறை கூட அவள் பெயரினை உச்சரித்ததில்லை. அதனாலேயோ என்னவோ அவன் வாய்மொழியில் அவளின் பெயரினை கேட்க அவள் மிகுந்த ஆசையோடு இருந்தாள். அதுவரையிலும் அவனுடன் போகும் பாதை நீளாதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தவளுக்கு வீடு அருகாய் வரவும் தான் அவன் ஏன் தன்னுடனேயே வருகிறான் என்ற ஞானமே பிறந்தது. அது அவளின் முகத்திலும் பிரதிபலித்ததோ என்னவோ, அவளின் வீடு வந்தும் கூட அவன் நகராது அவளோடு வம்பு பண்ண தொடங்கினான். என்ன அப்படி பார்க்குற, என்னை உன் வீட்டுக்கு கூப்பிட மாட்டியா? இல்லை அது என்று அவள் தடுமாறவும், அதற்கு மேலும் அவளை இம்சித்து பார்க்க விரும்பாதவன் அவளின் வீட்டிற்கு எதிரே இருந்த வீட்டினை காட்டி, இது என் ஃப்ரெண்டோட வீடு, மேலதான் அவனோட ரூம் என்ற தகவலையும் சேர்த்தே சொன்னான். ஆம், அது அவள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவலும் அல்லவா? அவன் உரைத்த செய்தி அவளுக்கும் புரிந்து போக மனதிற்குள் மட்டுமாய் அவனை கள்ளன் என்று சாடிக்கொள்ளவும் செய்தாள். அவள் மனதை படித்தவனாய் புன்னகை புரிந்தவன் உள்ளே செல்லுமாறு கண்ணசேவில் கூறிக்கொண்டான். என்று தலையசைத்தவள் உங்க கூட என்று நீட்டவும், அது உன்கிட்டவே இருக்கட்டும் என்று உரைத்தவன் சிறு தலையசைப்போடு அவளிடமிருந்து விடை பெற்று கொண்டு எதிர் வீட்டினுள் நுழைந்து கொண்டான். அவன் உள்ளே சென்றதுமே வீட்டினுள் ஓடி சென்றவள் வாசலில் காத்து நின்ற அன்னையை கட்டி கொண்டு சுற்றினாள். அவளது செய்கைகளை விசித்திரமாக பார்த்த அன்னையை கொஞ்சி முத்தமிட்டவள் உடை மாற்றி வருவதாக கூறி தன்னறையினுள் நுழைந்து கொண்டாள். மூச்சு வாங்க அறையை வந்தடைந்தவள் சாளரத்தின் திரைசீலையினை விலக்கி எதிர் வீட்டின் மேலறையினை நோக்கினாள். அங்கே அவளை ஏமாற்றாது, அன்று போல் அவளோடு கண்ணாமூச்சி ஆட்டமும் ஆடாது அவளது விழிகளுக்கு விருந்தளித்து கொண்டான் அவன். இரு வீடுகளிற்கும் இடையிலிருந்த இடைவெளி கூட அவர்கள் இருவரின் உள்ளங்களுக்கிடையில் வரவில்லை. அவனை காதலோடு அவளின் இருவிழிகள் நோக்க கரமானது அவனளித்த குடையினை மனதோடு வைத்து அணைத்து கொண்டது. அன்று மலையில் நனைந்த குடையினை இன்று அவளின் கண்ணீர் துளிகள் நனைக்க ஜன்னலின் அந்த திரையினை விலக்கி எதிர் வீட்டினை பார்த்தவளிற்கு அன்று தெரியாத இடைவெளி இன்று ஏனோ பெரிதாக தோன்றியது. மனங்கள் இரண்டான பின் கடுகளவு இடைவெளி கூட கடலளவு பெரியதுதானே? ஆம், மலை வரும் வேலை அனைத்தும் உன்னை நினைத்து கொள்வேன் என்று உரைத்தவனும் அதை மறக்கவில்லை. இத்தனை வருடங்களில் மலை அவளை நினைத்த போதெல்லாம் அவன் அளித்த அந்த குடையினை அவள் அணைக்காமல் விட்டதும் இல்லை. ஆனாலும் காலம் அவர்கள் காதலை பிரித்து வைத்து வேடிக்கை பார்க்க மட்டுமே செய்தது. நினைவுகள் சுகமென்றால் உன்னை அனுதினமும் நினைக்கிறேன், அதுவே ரணமென்றால் உன்னை மரணித்தேனும் மறக்கிறேன்.